இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியல்ல இப்ப வந்து நிறைய விஷயங்கள் அப்படியே மாறி நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நடக்கிறதுலாம் இப்ப வந்து முதல்ல எடுத்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ இனியா வந்து யாருக்கும் மெசேஜ் அனுப்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நைட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து தூங்கிட்டு இருக்க பாக்கியா வந்து நீ பாவம் அவனை நினைச்சாலே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஆனா எங்கேயும் போயிட்டாரு, இங்கே சமைச்சு போடுறது எனக்கு ஆள் வேணும், இந்த சரண்ட்ட பேச வேணாம், அது பண்ண வேணாம் இது பண்ண வேணாம், இந்த ராதிகா ஆண்டிலாம் என்ன அதிகாரம் பண்ணுவாங்க, நீ என்னை வந்து நான் சொல்றதை கேட்டு கொஞ்சம் ஏமாந்துருவேன், அதனால நீ என்ன பண்ணு நான் சொல்றதை கேட்டு இங்கே அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. பேசிட்டு கிளம்பி சரிமா ஏசியில தூங்குறாங்க தூங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து இன்னொரு பக்கம் காலில் எழுந்து பார்த்தா வந்து யாருக்கும் மெசேஜ் அனுப்பி சிரிச்சிட்டு இருக்காங்க. இனியா உன்னை யார்கிட்ட பேசுற அப்படின்னா சரண்ட்ட தான் பேசுறாங்க, டியூஷன் வரியா இல்லையான்னு கேட்டான். டியூஷன் வரலனாலும் பரவாயில்ல, பக்கத்து இருக்க டீ கடையில் மீட் பண்ணலான்னு சொன்னான் அப்படின்னு. டியூஷன் போயிட்டு வர வரல வந்து நீ அவன் வீட்டுக்கு வேணா கூட்டுவா, நீ டீ கடைக்கெல்லாம் போகணாமா அப்படின்னா ராஜா ஆண்டி தான் சொன்னாங்க, நீங்களும் சொல்றீங்க அப்படின்னா அவங்களும் கரெக்டாக தான் சொல்றான், நானும் கரெக்டாக தான் சொல்றேன், தேவை எல்லாம் பேசுவாங்க. அதுக்காக வந்து நீ கிளம்பி வீட்டுக்கு கூட்டு வந்து இங்கே வச்சு பேசிட்டு இருக்க வேண்டியதான், நீ நான் வேணா டீ போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்கியா சொல்ல உடனே வந்து இல்லை என்ன இப்படி பேசுற அப்படின்னா நான் அப்படிதான் இதுதான் கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போயிடுறான். உடனே வந்து ஆத்திரம் ஆயிடுச்சு, இப்போ இனியா என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னா இடையில் கரெக்டாக தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ டியூஷனுக்கு வர போவேன் வர முடியல இருக்காங்களா, ரொம்ப டென்ஷனா இருக்கு என்னால் போல நான் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலில் வாக்கிங் தான் முடிச்சுட்டு கோபி வராரு, வந்து பார்த்தா எல்லாரும் வந்து அழகாக ஜாலியாக வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்கதை பார்த்து அந்த வாசமே ஒரு மாதிரி இருக்குது, காஃபி வேணுமே நினச்சிக்கிட்டே மேலே போகிறாருன்னா சூப்பராக காஃபி போடுறாங்க பாக்கியான்னு எல்லாரும் பாராட்ட வேறு செய்கிறாங்க. இது நடந்து முடியுது, முடிஞ்சப்புறம் பாக்கியாவில் இங்கே இருக்க முடியல, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் சீக்கிரம் கிளம்புறேன்னு சுடிதாரம் மட்டும் அவங்க கிளம்புறாங்க. செல்வியை நீ பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க, வரவங்கெல்லாம் கேட்குறாங்க நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிறாங்க. அவன் முகத்தை பார்த்தாலே தெரியல அவன் நல்லா இல்லைன்ட்டு. அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குடும்பமாக சேர்ந்து ஒன்று ராதிகாவை துரத்தி விடுறதுக்கான வழியை பார்க்கணும், இல்லை அப்படின்னா வந்து பாக்கியாவோடு சேர்ந்து நம்ம வேறு வீட்டுக்கு போயிடறானாச்சு சொல்லணும், இந்த அட்டுழியத்தை தாங்க முடியலன்ட்டு. எதுவுமே பண்ணாமல் எல்லாருக்கும் ஏதா இருக்கும், அவள் நல்லா இருக்கியான்னு கூட வந்து கேட்டுக்கலாம், நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லைன்னா பரவாயில்லையா நான் சும்மா கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுதே அடுத்து வந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஈஸ்வரி எனக்கு அவளை பற்றி தெரியும், அவள் எங்கேயும் போயிடுவாளன்னு நினச்சி பயந்து ஆனால் போகமாட்டான், ஆனால் வீட்டில் இருக்க முடியாமல் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏமா இந்த வசனம்லாம் வந்து உங்கள் பையனை ராத்திரி தங்க வைக்கிறீங்களா, அப்போ எங்கே போச்சு என் பையன் இங்கே தான் தங்குவான் அப்படின்னீங்களா, அப்போ எங்கம்மா போச்சு அந்த மூளை கழட்டி வச்சுருந்தீங்களா, அப்புறம் திருப்பி மாட்டிட்டீங்களா அந்த பல் செட்டு மாதிரி அப்படின்னு நமக்கு புரியல. இப்போ ராதி எழுந்திரிக்கிறாங்க, 9:30 ஆகிடுச்சு, கிளம்பி அவன் ஃப்ரெஷ்ஷனாக போயிட்டு வந்துட்டு என்ன கோபி நல்லா தூங்குனீங்களா அப்படின்னா நல்லா தூங்கிட்டேன் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. என்ன நடந்தாலும் மற்றவங்க கவலையாக இருந்தாலும் நீங்கள் வாக்கிங் மட்டும் போவீங்க அப்படின்னு கோவமாக வராங்க. என்னம்மா அப்படி பேசுற என்னம்மா நீ தானம்மா நல்லா இருக்கேன்னு கேட்டேன் அப்படின்னு ஒரு ஷாக் ஆகிட்டாரு. நீ மட்டும் நம்ம உலக பிரச்சனைலாம் தீர்த்து வச்சா மைண்ட் வாய்ஸில் வேறு சூப்பராக ஒரு பதில் சொன்னார். சொல்லிட்டு அவர் என்ன இப்போ சொல்கிறார் அப்படின்னா வந்து என்னடா ஒரே கடுப்பாக இருக்குன்ட்டு காஃபியாச்சு யாராவது போட்டு தந்தால் நல்லா இருக்குமே அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நானே கீழே போய் போடுறேங்கிறாங்க, தேவையில்லாத பிரச்சனை ஆர்டர் பண்ணிக்கலாம்னா அதெல்லாம் வேணாம் நானே போடுறேன் கிளம்புறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.